ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன ஊருக்கு போகலாமா? இந்த தடவை பார்த்தீங்கன்னா ட்ராவலை நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, திருப்பதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் திருப்பதியிலேருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு திருப்பதி தரிசனத்துக்காக வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். இப்போ திருப்பதி மலை மேலே இருக்கிறேன். திருப்பதியில் திருப்பதி கோயிலை தவிர சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நாம் இப்போ போக போகிற சந்திரகிரி ஃபோர்ட் ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த ஃபோர்ட் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோர்ட்டுக்கும் நம்ம சென்னை சிட்டிக்கும் ஒரு சூப்பரான கனெக்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். லெட்ஸ் ஸ்டார்ட். திருப்பதி மலையிலேருந்து இறங்கி திருப்பதி டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேளை நிறையா மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பாதை இங்கே தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஃப்ரெண்டு, இவர் பேர் திவ்யன். ஹாய் திவ்யன். ஹாய். ஹாய். இப்போ நாம் திருப்பதி மலையிலேருந்து கீழே இறங்கிட்டோம். சித்தூர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பதியிலிருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போவே நமக்கு கோட்டையோட வெளிப்புற மதில் சுவர்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சந்திரகிரி அப்படிங்கிற ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை தெரியுது. அது வழியாக தான் நம்ம கோட்டைக்குள்ளே போகணும். கோட்டைக்குள்ளே போகிற அந்த பாதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கல்லெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ நம்ம சந்திரகிரி அரண்மனையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா உடஞ்சி போன கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே ஒரு 6 கோயில் இது மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் பெரிய வழிபாட்டு தலங்களாக இருந்த இந்த கோயில் எல்லாமே இப்போ சிதைஞ்சு போயிருக்கு. கைஸ், இப்போ நம்ம ஃபோர்ட்குள்ளே வந்துட்டோம். உள்ள என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 30 ருபீஸ். அதே மாதிரி கேமரா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு 25 ருபீஸ் என்ட்ரி ஃபீஸ். நம்ம வாங்கிட்டோம் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோர்ட்குள்ளே இருக்கோம். பின்னாடி இருக்கிறது ராஜா மஹால். அதே மாதிரி இந்த பக்கம் ராணி மஹால் இருக்குது, அங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மலை மேலே அங்கே வந்து மெயின் ஃபோர்ட் இருக்குது. அங்கே போகிறதுக்கு வந்துட்டு நமக்கு பர்மிஷன் கிடையாது. அதே மாதிரி உடஞ்சி போன நிறைய டெம்பிள்ஸ் வந்து இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. அதுவும் நான் போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோர்ட் கட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆயிடுச்சு. 11th century பார்த்தீங்கன்னா யாதவா கிங்ஸ் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் விஜயநகரா கிங் கிட்ட இந்த ஃபோர்ட் போயிருக்கு. அவங்க இதில் சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இதை பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ராஜா மஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமாகவும் செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த மியூசியமுக்கு வெளியே நிறைய சிலைகள் இருக்குது. இது எல்லாமே சுற்றி இருக்கிற ஏரியாவிலேருந்து கண்டெடுக்கப்பட்டது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நிறையா சிலைகளில் தலையே கிடையாது. அந்த காலத்தில் நடந்த படையெடுப்புகளால் இந்த தலையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம ராஜா மஹாலுக்குள்ளே இருக்கிறோம். இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்குது.
இந்த நாலு ஃப்ளோர்லையுமே நம்ம வெளியே பார்த்த மாதிரி உள்ளேயும் நிறைய சிலைகள் இருக்கு. ஆனால் இது எதையுமே கேமரா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம எதையுமே கேமராவில் கவர் பண்ணல. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகிற பாதை ரொம்ப குறுகலாக இருக்குது. ராஜா மகாலுக்கு வெளியே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த காலத்தில் பயன்படுத்தின பீரங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோர்ட்ல இருக்கிற பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட்லையும் சுண்ணாம்பு கலவையிலையும் கட்டியிருக்கிறாங்க. இந்தோ சார்சானிக் உரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கிடெக்சர் முறைப்படி கட்டியிருக்கிறாங்க. இந்த ஃபோர்ட்ல இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய குரங்கு இருக்கு. வாங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். அதே மாதிரி இங்கே சுற்றி பார்க்க வரவங்களுக்கு நிறைய நிழல் தர மரம் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்து கீழே தான் நான் உட்காந்துருக்கிறேன். சென்னைக்கும் இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்த இயர் 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இங்கே வந்து சென்னையில் இப்போ செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்க இடத்துல நாங்கள் ஒரு ஃபோர்ட் கட்டி அங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும்னு கேட்டார். ஏன்னா அந்த டைமில் அந்த இடம் எல்லாத்தையுமே இங்கே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த கிருஷ்ணதேவராயர கிங்டம் கீழே தான் இருந்தது. அவங்களும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை அப்படிங்கிற ஒரு சிட்டியே உருவானது. இன்கேஸ் அவங்க பர்மிஷன் கொடுக்கலனா தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற எங்கேயோ ஒரு பெரிய நகரம் உருவாகியிருக்கும், நமக்கு சென்னை அப்படிங்கிற ஒரு சிட்டி கிடச்சிருக்காது. பொதுவாக எந்த ஃபோர்ட் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்கும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு குளம் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். இந்த சந்திரகிரி ஃபோர்ட்ல இருந்து தான் ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிற ஒரு பாதை ஸ்டார்ட் ஆகுது. இது அந்த காலத்தில் இங்கிருந்து அரச குடும்பத்தினர் திருப்பதி கோயிலுக்கு போகிறதுக்காக வச்சிருந்த பாதை. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களும் இந்த பாதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டரில் திருப்பதி மலை அடிவாரத்துக்கு இந்த பாதை ரீச் ஆகும். அங்கிருந்து அப்படியே திருப்பதி மலைக்கு போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபுட்போர்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னோட ட்ராவல் பற்றிய எல்லா லைவ் அப்டேட்ஸையும் நீங்கள் ஸ்டோரியில் பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் கனெக்டடாக இருக்கலாம். இப்போ நம்ம ராணி மகால் வந்திருக்கிறோம். இதுதான் கிங்கோட சோல்ஜர்ஸ்லாம் தங்கியிருந்த இடம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ராணி மகால் ஒரு காலத்தில் அங்கிருந்த போர் வீரர்கள் எல்லாம் தங்கியிருக்கிற இடமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட போர் கருவிகள் எல்லாம் இங்கே வச்சு தான் பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பில்டிங்குமே கருங்கல் ப்ளஸ் சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் உள்ளிருந்து பார்க்கும்போது முகல் ஆர்கிடெக்சர் முறைப்படி கட்டின மாதிரி இருக்குது. ராணி மகாலோட எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ராஜா மகாலோட வியூ ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடத்தோட கூகுள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இப்போ திரும்பி திருப்பதியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஓகே கைஸ், சந்திரகிரி ஃபோர்ட்லேருந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லேருந்து உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.